ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இது ஹேட் டு லவ் ஸ்டோரி. எப்பயுமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி சண்டை போட்டுட்ருப்பாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின். அப்படி டாம் அண்ட் ஜெரியாக இருப்பவங்க எப்படி லவ்லி கப்பலாக மாறுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்வீட்டான லவ் ஸ்டோரி. எப்பயும் போல தாங்க, முதல்ல ஆரம்பித்து எப்படி காதலில் முடியுதுன்ட்டு நம்ம இப்போ எபிசோட் ஒன்னில் போய் பார்ப்போமா? வாங்க. எபிசோட் ஒன்லேயே பெட்டில் நம்ம ஹீரோயின் தூங்கத்தில் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்களேன்ட்டு பார்த்தா, அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா பக்கத்தில் நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்காரு. ஹீரோன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் யார் இந்த பையன், எவனே தெரியலையே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க, என்னையா இது, இவன் கூட தான் நைட்டு ஸ்டே பண்ணுமா? அச்சோ அச்சோ, கதை முடிஞ்சது. ஏன் பாய் ஃப்ரெண்ட் எங்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஹீரோவுக்கு செம டென்ஷன் ஆகி, என்ன என்கிட்ட வந்து உன் பாய் ஃப்ரெண்டை பற்றி கேட்குற? நீ யார் முதல்ல, எதுக்கு என் கூட நைட் ஸ்டே பண்ண, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் பணக்காரன் தெரிஞ்சுதானே இப்படிலாம் நீ பண்ற அப்படின்ட்டு ஹீரோ கண்ணாபின்னான்னு கத்த, என்னது நீ பணக்காரனா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதியா, என்ன நடந்துச்சு நைட்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் ரிவைண்ட் பண்ணும் போது தான் ஃபிளாஷ்பேக்கே நமக்கு காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு நல்லா ஒயின் பாட்டிலில் ஊற்றி ஊற்றி குடிச்சு, இந்தாடி குடிச்சிட்டு போ, உனக்காக ஜாக் வெயிட் பண்ணுறான், இந்தா குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. ஐயோ, இதை பார்த்தாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துதே, குடிச்சே ஆகணுமான்னு கேட்க அவங்க ஃப்ரெண்டு ஆமான்னு, சரி குடிப்போம் அப்படின்ட்டு தைரியத்தை வர வச்சுட்டு குடிச்சிடுறாங்க. இப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒரு ரூம் கீயை கொடுத்து, இந்தா ஜாக் வெயிட் பண்ணுறான் போன்னு சொல்ல, அந்த ரூம் கீயை திறந்துட்டு வந்தால் அங்கே வெயிட் பண்ணுறது ஜாக் இல்லை நம்ம ஹீரோ. அவரும் ஃபுல் மட்டையாக இருக்கார். அவருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயினும் ஃபுல் மட்டை. ஜாக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் போவ, அங்கே இருக்கிறது ஜாக்கி இல்லை, நம்ம ஹீரோவாக பித்து பிடிச்ச மாதிரி இருக்கார். அவ்வளோதான், சோழி முடிஞ்சுது. இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்த நம்ம ஹீரோயின் முதல்ல ஜாக்கு கால் பண்ணி அவன் எங்கே இருக்கான்னு கேட்கணுன்ட்டு ஜாக்குக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க. ஆனால் எங்கே அந்த ஜாக்கு என்ன ஆனானே தெரியல. அவன் எடுக்கவே இல்லை ஃபோனை. நம்ம ஹீரோ வேற பொறுமையாக இருந்து, இந்தா பணம் தானே உனக்கு வேணும், இந்தா செக்கு கொடுக்குறேன், பிளாங்க் செக்கு, நீ எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கோ, என்னை விட்டுரு தயவு செஞ்சு, இனிமேல் நான் என் கண்ணு முன்னாடி பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு திட்டிட்டு போவ, எங்க நம்ம ஹீரோயினுக்கா செம டென்ஷன் ஆகிடுது. என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், இங்கே பாருங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் கிடையாது, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்ல வரத கொஞ்சமாவது கேளுங்களேன் அப்படின்னா ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பாரு, செக்கை வாங்குறியா இல்லையா, நான் போய்கிட்டே இருக்கேன், இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த அந்த செக்கை பிடின்னு தூக்கி அடிக்க நம்ம ஹீரோயினா, டேய் நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேட்குறியாடா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரிலன்ட்டு தலகானை எடுத்து அடிக்க, நிறுத்துறியா, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் இப்போ நீ சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தேவையான பணத்தை தான் நான் கொடுத்துட்டேல்ல, இனிமேல் என் வழிக்கே நீ வரக்கூடாது சரியா அப்படின்ட்டு திட்டி விட்டு போயிடுறாரு நம்ம ஹீரோ. இப்போ தாங்க அந்த கேரக்டர் ஜாக்கியே காட்டுறாங்க. அவனுக்கு பாவம் ஏதோ பணம் பிரச்சனையா, அதனால பார்ட்டிலேருந்து பாதியிலேயே ஓடி வந்துட்டு, அதனால இப்போ பணம் பிரச்சனைனால ஃபோனை கூட சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு ரூமில் தன்னந்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் வராங்க, இவன் என்னடா செக்கு என் மூஞ்சில் தூக்கி அடிக்கிறது, நான் அவன் மூஞ்சில் தூக்கி அடிக்கிறான் அப்படின்ட்டு வந்து, எஸ்யூஸ் மீ சார், இங்கே பாருங்கள், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, இந்தாங்க உங்கள் செக்கும் வேணால் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை நானே சொல்கிறேன், இப்போ இந்த செக்கை திரும்ப வாங்க போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கிட்ட கேட்க, நம்ம ஹீரோவா அவர் சும்மாவே கோவப்படுவார். இங்கே பார், நீ சொல்கிற கதையெல்லாம் என்னால் நம்ப முடியாது, எதுக்கு என்னை தேவையில்லாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் திரும்ப திரும்ப பணம் கேட்டு தவறு சொல் பண்ண போறியா, எதுக்கு இந்த ட்ராமாவை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு செம வைலன்ஸாக பிஹேவ் பண்ண, அப்போ ஒரு லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கவரு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டான். அவரை பார்த்த உடனே நம்ம கொஞ்சம் நல்லா பிஹேவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஹீரோயினை திட்டலை, அப்படியே ஒரு நல்லவன் கேரக்டருக்கு சேஞ்ச் ஆகிட்டார் நம்ம ஹீரோ. அதை பார்த்து ஹீரோயின், எவன்டா இவன் டபுள் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு வயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்க, யார் சார் இது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின், நான் வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி காத்திரும்ப, நம்ம மொட்டை சார் வேற, என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறான் இவன், திடீர்னு இப்படி க்ளோஸ்அப்பில் போய் மூஞ்ச கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு பயந்துட்டார். இப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பார், எனக்கும் உனக்கும் இந்த மாதிரி நைட் ஸ்டே நடந்ததுன்னு அவருக்கு தெரியக்கூடாது, இப்போது வரைக்கும் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், ஓகேவா, ஒழுங்காக பிஹேவ் பண்ணல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது அப்படின்ட்டு திரும்பி சொல்கிறாரு. இது வந்து என்னோடய ஃபியான்சி, சீக்கிரமாக நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு இவர் ஒரு குண்டு தூக்கி போட, ஹீரோயினுக்கா யாருடா இந்த கதையெல்லாம் எழுதுறது, எங்கே இருந்தால் பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அவரும் சரி, ரொம்பவே சந்தோஷம், கன்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு போவ, ஹீரோயினுக்கு என்னையா நீயே ஸ்டோரியை மாற்றி மாற்றி எழுதுற, இந்தா முதல்ல அந்த செக்கப்படி, உனக்கும் எனக்கும் சகவாசம் முடிஞ்சு போச்சு ரைட்டா அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க.
கிளம்பி ஃபஸ்ட்டு யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னா ஜாக்குன்றவருக்கு தான். என்ன தான் ஆனாயா என் பாய் ஃப்ரெண்டு ஜாக்கு. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இது ஒரு மினி ஷார்ட் ட்ராமா. இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோக்கும் இருக்க ஃபைட் சீன் அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.